செப்டம்பர் 12 தேதி நீட் தேர்வு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். கேரளா மகாராஷ்டிராவில் கோவிட் அதிகம், பாதிப்பை குறைக்க மத்திய குழு ஆய்வு. உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானில் மின்னல் தாக்கி 60 பேர் பலி, ஜெய்ப்பூர் அமீர் கோட்டையில் செல்பி எடுத்தவர்களும் இறந்த பரிதாபம். புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், 3வது அலையை சுட்டிக்காட்டி முன்னாள் முதல்வர் கோரிக்கை. 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி ஜைகோவ் டிக்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என தகவல். கொங்குநாடு என்ற பிரிவினைவாத விதையை விதைக்க வேண்டாம், தமிழகத்தின் அமைதி பாதிக்கும் என கேபி முனுசாமி எதிர்ப்பு. மாணவர்கள் விரும்பி படிக்கும் வகையில் பாடநூல் உருவாக்குவதே நோக்கம், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்ற லியோனி தகவல். தமிழக நலனுக்காக ஒன்றுபட்டு நிற்போம், மேகதாது அணை விவகாரத்தில் சட்டமன்ற கட்சிகள் உறுதி. ஒசூர் குடோனில் 8 டன் செம்மரம் பறிமுதல், திருப்பதி சேஷாச்சல வடத்திலிருந்து கடத்தியவர் கைது. அதிமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையில் ஊழல், அமைச்சர் குற்றச்சாட்டு. மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க கூடாது, தமிழக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் தீர்மானம். ரஜினி மக்கள் மன்றம் கலைப்பு, நற்பணி ரசிகர் மன்றமாக செயல்படும் என ரஜினி அறிவிப்பு. ஒரு வாரத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடும் பணிகள் துவக்கம், கோவாக்சின் கையிருப்பு இல்லை. மேகதாது அணை விவகாரம் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். மன்ற செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசிக்கிறார் ரஜினி. பருவமழை துவங்கும் முன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த திட்டம், நிதி ஒதுக்கீடு செய்யும் வேலைகள் ஜரூர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம், அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நடப்பு ஆண்டுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 12 தேதி நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். நாளை மாலை 5 மணி முதல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெப்சைட் மூலம் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தனி மனித இடைவெளியை படைபிடிக்க வசதிக்காக தேர்வு நடத்தப்படும் நகரங்களின் எண்ணிக்கை 115லிருந்து 198ஆக அதிகரிக்கப்படும். கடந்த ஆண்டு 3862 மையங்களில் தேர்வு நடந்தது, அதன் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரிக்கப்படும். தேர்வு எழுதுபவர்கள் அனைவருக்கும் மாஸ்க் வழங்கப்படும். கோவிட் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நீட் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோவிட் குறைந்துள்ளதால் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி நேற்று அறிவித்திருந்தார். இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் 3வது அலையில் குழந்தைகள் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என வல்லுநர்கள் எச்சரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பள்ளிகள் திறக்கப்படலை இது வரைக்கும். அது வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த 3வது அலை வந்து குழந்தைகளை பாதிக்கும்னு சொல்றாங்க. இந்த முடிவை வந்து அவர் மறுபரிசீலனை செய்யணும். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அணை கட்டினால் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்கும் தண்ணீரின் அளவு மேலும் குறையும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசியல் கட்சிகளின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று தலைமை செயலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் முக்கிய 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி காவிரி கீழ்ப்படுகை மாநிலங்களின் முன் அனுமதி பெறாமல் மேகதாதுவில் காவிரி குறுக்கே எவ்வொரு கட்டுமான பணியை மேற்கொள்ளக்கூடாது. அந்த உத்தரவை மீறும் கர்நாடகாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அணை கட்டினால் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காது.
எனவே கர்நாடக அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை தடுக்க தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு ஒத்துழைப்பு தருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தின் தீர்மானங்களை அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நேரில் சென்று மத்திய அரசிடம் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேகதாது அணை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் வழக்கு உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. கூட்டத்திற்கு பின் பேசிய கட்சித் தலைவர்கள் கர்நாடகாவை கண்டித்தனர். அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நலனுக்காக கருதி ஒன்றுபட்டு நிற்போம் என்றனர். காவிரி நதிநீரை பொறுத்தவரை நம்முடைய அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்ததோ அந்த அடிப்படையிலே வந்து இந்த தற்போதைய தமிழக அரசும் அந்த அடிப்படையில் வந்து சட்ட போராட்டங்களும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் எங்களுடைய ஆதரவு உண்டு. என்னென்ன சொன்னால் விவசாயிகள் நலன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜீவாதார நலன், ஸோ இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு உண்டு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம். காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தியாவதால் காவிரி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல, காவிரி தமிழகத்தில் ஓடுகிறது, தமிழகத்தில் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. எனவே காவிரியின் மீது அவர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழகத்திற்கும் காவிரியின் மீது உரிமை இருக்கிறது. எனவே அந்த வகையில் ஏற்கனவே நாம் 14 டிஎம்சி நீரை பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்காக வழங்கி வருகிறோம். நம்முடைய நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பிலே அது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கொண்டு 4 டிஎம்சி நீர் பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு என்று அவர்கள் சொல்வது தவறான ஒன்று, திசை திருப்புகிற ஒன்று. எனவே அந்த வகையில் தமிழக அரசாங்கம் ஒரு உறுதியான நிலையை எடுத்திருக்கிறது. இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே தமிழக அரசினுடைய நிலைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்ற நேரத்தில் தமிழக அரசு எடுத்துள்ளது அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசு எடுக்கின்ற விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. கண்டிப்பாக மேகதாதுவில் அணை கட்ட விடக்கூடாது. இனி தமிழருடைய உடைமைகளுக்கோ சொத்துக்களுக்கோ உயிர்களுக்கோ எந்தவித ஒரு பாதிப்பையும் அண்டை மாநில அரசுகளால் ஏற்பட்டு விடக்கூடாது. அண்டை அரசாக இருக்கிற இலங்கை இராணுவத்தாலும் ஏற்பட்டு வரக்கூடாது. அதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் நான் கூடுதலாக வலியுறுத்தியிருக்கிறேன். இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி, மாடர்னா தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசிகள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசியை ஜைடஸ் கேடிலா நிறுவனம் தயாரித்துள்ளது. ஜைகோடி என்னும் இந்த தடுப்பூசியை சிறுவர்கள் மற்றும் வயது வந்தோருக்கும் செலுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனை தரவுகளை அந்நிறுவனம் இந்திய மருந்து கட்டுப்பாடு ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. சைகோடி தடுப்பூசிக்கு ஓரிரு நாட்களில் அவசரகால பயன்பாட்டிற்கான ஒப்புதல் வழங்கப்படும் என இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. உலகின் முதல் பிளாஸ்மிட் டிஎன்ஏ தடுப்பூசியான சைகோடி 3 தவணைகளாக செலுத்தப்படும். கேரளா, மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் கோவிட் பரவல் அதிகரித்துள்ளது. பாதிப்பை குறைப்பது தொடர்பாக அந்த மாநிலங்களில் மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. தலா 2 பேர் கொண்ட இந்த குழுவில் டாக்டர், பொது சுகாதார நிபுணர் இடம்பெற்றுள்ளனர். கோவிட் பரிசோதனை, சிகிச்சை முறைகள், தடுப்பு நடவடிக்கைகளை இந்த குழு ஆய்வு செய்யும். மருத்துவமனை, படுக்கை வசதி, ஆம்புலன்ஸ், வென்டிலேட்டர், ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் பற்றியும் அறிந்து தொற்றை தடுக்க மாநில அரசுகளுக்கு தேவையான அறிவுரைகள், ஆலோசனைகளை இந்த குழு வழங்கும். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராக லியோனி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பின்பேசிய அவர், மாணவர்களுக்கு சிரமத்தை குறைக்க பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்படும் என்றார். பாடத்திட்டத்தை வந்து மாணவர்கள் மகிழ்ச்சியாக கற்பதற்கு இது மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு
மாணவர்களுக்கு இனிமையாக பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடத்திட்டத்தை மாற்றணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அதே மாதிரி எங்களுக்கு பிஎட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ட்ராக்ட். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, எளிமையானதிலிருந்து கடினமானது. அவன் பாடத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஜாலியாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய பிரின்சிப்பிளை அப்படியே கொண்டு வந்து அந்த ஒரு பாடத்தை படிக்கும்போது ஒரு கதையை படிக்கிற மாதிரி, ஒரு வீடியோ கேமை பார்க்குற மாதிரி ஒரு புலங்காயுதமான உணர்வை பாடப்புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மாணவன் வந்து அடையணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடப்புத்தகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேர்தலில் ஜெயித்தால் பெட்ரோல் விலையில் 5 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னது திமுக. அதை செய்யாமல் மத்திய அரசை கண்டித்து போராடுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று பாஜக தேசிய சிறுபான்மை தலைவர் வேலூர் இப்ராஹிம் கூறினார். இவர்கள் தேர்தலுக்கான வாக்குறுதி அளித்தார்களே, அந்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இன்றைக்கு திமுக உட்பட அதனுடைய கூட்டணி கட்சிகள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள் என்றால் இவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வெற்றி பெற்றால் 5 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். அப்படி குறைக்காமல் தமிழக அரசினுடைய வரியை மிக அதிகமாக உயர்த்திவிட்டு மத்திய அரசின் மீது பொறுப்பை சாட்டி இவர்கள் தப்பிப்பதற்காக மிக கேவலமான அருவறுக்கத்தக்க வகையிலே மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏ அலுவலகத்தை அந்த தொகுதியின் எம்எல்ஏ கே பி முனுசாமி திறந்து வைத்தார். பின் பேசிய அவர், கொங்கு நாடு பிரிப்பது என கூறுவது விஷமத்தனமானது என்றார். இது தமிழகத்துக்கு நல்லதல்ல, இப்போது அதற்கான தேவையும் இல்லை என்றார். எங்களுடைய இயக்கத்தினுடைய தோற்றுவாய் தலைவர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் முதலில் இது அரசியல் கட்சியாக உருவாகிய பொழுதே திராவிட நாடு திராவிடருக்கு என்று குரல் கொடுத்தனர். காலப்போக்கில் இந்த நாடு ஒரு பலம் பொழிந்திய நாடாக, பலம் பொருந்தியாக நாடாக வர வேண்டும். அப்படி வருகின்ற நேரத்தில் தமிழகம் அனைத்து வகையிலும் தலைசிறந்த மாநிலமாக உருவாக வேண்டும் என்று அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்து விட்டார். மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைவர், அவரே அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்தார் என்று சொன்னால் இந்த மண்ணின் மீதும் இந்த நாட்டின் மீதும் இந்த மக்களின் மீதும் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் எவ்வளவு பற்று வைத்திருப்பார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மாநில அரசினுடைய அதிகாரங்கள் வரைமுறைப்படுத்தி அந்த அதிகாரங்களுக்குள் மத்திய அரசு வரக்கூடாது என்பது அனைத்து கட்சியுமே எதிர்பார்க்கிற ஒன்று. அந்த அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நேற்று வரை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சிந்தனையும் அதுவே போல்தான் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடும் வேறு அண்ணா அவர்கள் எடுத்த நிலைப்பாடின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மன்றத்தை கலைத்து சார்பு அணிகள் இல்லாமல் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் என நடிகர் ரஜினி தெரிவித்தார். இதுபற்றி அவரது அறிக்கை. ரஜினி, மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம். நான் அரசியலுக்கு வர முடியவில்லை என்று சொன்ன பிறகு ரஜினி மக்கள் மன்றத்தின் பணி என்ன, நிலை என்ன என்று மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றமாக மாற்றி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல பதவிகளையும் பல சார்பு அணிகளையும் உருவாக்கினோம். கால சூழலால் நாம் நினைத்தது சாத்தியப்படவில்லை. வருங்காலத்தில் அரசியலில் ஈடுபட போகும் எண்ணம் எனக்கில்லை. ஆகையால் ரஜினி மக்கள் மன்றத்தை கலைத்துவிட்டு சார்பு அணிகள் எதுவுமின்றி இப்போதைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் உள்ள செயலாளர்கள், இணை துணை செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் மக்கள் நலப்பணிக்காக முன்பு போல ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விருதுநகர் ஆமுத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் கிராமங்களில் உள்ள பள்ளி மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று பாடங்களை கற்றுத்தந்து வருகின்றனர். கோவிட் தொற்றால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நகரத்து மாணவர்கள் ஆன்லைனில் படித்துக் கொள்கின்றனர். ஆனால் கிராமத்து மாணவர்களுக்கு வசதி இல்லாததால் அவர்களின் கல்வி பாதிக்கிறது. இதனால் 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் வீடுகளுக்கே செல்லும் ஆசிரியர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மாணவர்களை ஓரிடத்தில் அழைத்து தினமும் பாடம் நடத்தி வருகின்றனர். ஆசிரியர்களின் புதிய முயற்சிக்கு பெற்றோர்கள் வரவேற்றுள்ளனர். சூப்பரா சூப்பரா நாமும் படிப்போமா சூப்பரா சூப்பரா நாமும் படிப்போமா. காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து பிரச்சாரம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாட்டு வண்டியில் வந்து எரிபொருள் உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பின் பேசிய நாராயணசாமி, கலால் வரி உயர்வின் காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெயானது 130 டாலராக இருந்த பொழுது 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் நாம் விற்பனை செய்தோம். டீசல் 53 ரூபாய்க்கு விற்பனை செய்தோம். சமையல் எரிவாயு 350 ரூபாய் ஒரு சிலிண்டர். இன்று பெட்ரோல் விலை 101 ரூபாய், டீசல் விலை 94 ரூபாய், சமையல் எரிவாயு 850 ரூபாய். இன்று கச்சா எண்ணெயினுடைய விலை உலக சந்தையில் 70 டாலர் தான் ஒரு பேரலுக்கு. இதிலிருந்து ஒரு வருடத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நரேந்திர மோடி அரசு வருமானம் தேடுகிறது. ஆந்திராவின் சித்தூர் மதனப்பள்ளியில் காரில் செம்மரம் கடத்தி சென்றவரை போலீசார் பிடித்தனர். 5 செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் அளித்த தகவல்படி கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே பொம்மனப்பள்ளியில் உள்ள குடோனில் போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 டன் செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செம்மர கடத்தலில் ஈடுபட்ட பெங்களூருவைச் சேர்ந்த இம்ராஜ் கான் என்பவர் கைது செய்யப்பட்டார். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், சரக்கு வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பதியின் சேஷாச்சல வனத்தில் இருந்து செம்மரங்கள் வெட்டி கொண்டு வந்துள்ளனர். அவை டெல்லி மும்பைக்கு அனுப்பப்பட இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. திருவள்ளூர் உத்தகண்டிகையைச் சேர்ந்தவர் விவசாயி பாபு. இவர் நெல் கொள்முதல் செய்து அரைத்து விற்கும் தொழிலும் செய்கிறார். விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட 600 நெல் மூட்டைகளை ஒரு குடோனில் வைத்திருந்தார். அந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் நெல் மூட்டைகள் எரிந்தன. பொன்னேரி தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைத்தனர். எனினும் 300 நெல் மூட்டைகள் எரிந்து சாம்பலாகின. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயி பாபு கூறினார். குடோனில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணி நடந்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி கூறினார். அப்பணிகள் விரைவில் முடிந்து ஏவுதளம் அமைக்கும் பணிகள் தொடங்கும் என்றார். இப்போதான் நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக விரைவிலே அதற்கான மேற்கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் தொடங்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அங்கே டெல்லி செல்லும் பொழுது அதை வலியுறுத்துவோம். ஆனால் முதல்ல இடம் வந்து வாங்கி கொடுத்தப்புறந்தான் வந்து அவங்களால வந்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் தொடங்குவதற்கு முதல்ல நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஊரக வளர்ச்சி அமைச்சர் பெரிய கருப்பன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை ஊழல் துறையாக இருந்தது என்றார். நகரங்களில் தொடங்கி குக்கிராமங்கள் வரை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தரக்கூடிய துறை இந்த துறை. ஆகவே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கடந்த காலங்களில் அவர்கள் இந்த துறையில் நிர்வாகம் செய்தார்கள். ஆனால் அதன் பிறகு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில்
பல குளறுபடிகள் நிறைந்த ஊழல் நிறைந்த ஒரு துறையாக இதை மாறி இந்த துறை மாறி எந்த நோக்கத்திற்காக நிதிகள் ஒதுக்கப்படுகிறதோ அவை முறையாக உரிய திட்டங்களுக்கு போய் சேராமல் அரசு நிதிகள் பல்வேறு வகையில் பாலடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். ஆகவே அந்த வகையில் அந்த குளறுபடிகள் ஊதாரித்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நல்லாட்சியை குறிப்பாக கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்.